வாழ்க வளமுடன் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது, பல சகோதரர்கள் வந்து இந்த வருடத்துல செலிபசி நோஃபை பத்தி பலரும் தெரிஞ்சுக்கிட்டு புதுசா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. அப்புறம் சகோதரர்களே, 2020 நம்ம துவங்கி இருக்கிறோம், ஆனா இந்த வருஷத்துல நிறைய முறை டிராப் ஆகிட்டே இருந்திருக்கிறோம். ஆனா இந்த தவறு 2021 நிகழவே கூடாது அப்படின்னு உறுதி எடுத்துக்குவோம். அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமே வலிமை குறைவா இருக்குதுங்க, புரிஞ்சுதுங்களா? வலிமை ரொம்ப குறைவா இருக்கு, ஏன்னா தங்களுடைய உயிராட்டல வீணாக்கிட்டே இருக்காங்க. ஆனா இந்த சமயத்துல நம்ம செலிபசி சொந்தங்கள் செலிபசி காப்பாத்தி மின்சக்தியை வீணாக்காமல் உறுதியா இருக்கும் போது நிச்சயமா ஒரு 2021 நம்ம தூய்மையான மனிதர்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அடுத்த 10 வருடங்கள் ஒரு டெக்கேட் இல்லைங்களா, ஒரு டெக்கேடுன்னா 10 வருஷம் பாங்க. 2021 முதல் வருடத்துல நம்ம தூய்மையா இருந்தா அது அடுத்த 10 வருடங்களுக்கு அடுத்த 9 வருடங்களுக்கு அந்த டெக்கேடே நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அளவுக்கான சக்தி ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் வரும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மானச உலகம், உங்களுடைய உலகம் உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், கரெக்டுங்களா? பிரம்மச்சரிய கல்வி முறையிலாம் நம்ம வரல அசிங்களா? இப்போ இறையர்களால் இந்த வருஷம் நம்ம இதை பத்தி பேசுறோம், ரொம்ப ஆழமா பல்வேறு பதிவுகளை நம்ம பண்ணியிருக்கோம். இது அடுத்த வருடத்துல இன்னும் வலிமை அடையணும், பல சகோதரர்கள் வலிமையடைஞ்சு வரணும். 2021 உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத சாதனைகள் நிகழ போகும் வருடமா இருக்கணும் அப்படின்னு நான் மனசார இறையாற்றல வேண்டிக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த உலகமும் அந்த ஒரு மாதிரியான கொரோனா மற்றும் பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் எல்லாத்துலயும் உழந்துட்டு இருக்கு. அதுல இருந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு சிலர் வந்து பணம் பொருள்ன்ட்டு பாக்குறாங்க, ஒரு சிலர் தங்கம் அப்படிங்கிறாங்க, ஒரு சிலர் நிலம் உழங்குறாங்க, ஒரு சிலர் உலகத்துல எந்த சொத்துமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு துணை வராது. நம்மை தவிர நம் உடலை நமக்குள்ள இருக்கும் உயிராட்டலை தவிர நமக்கு யாருமே எக்காலத்திலும் எப்போதுமே சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அண்டத்துல சிவமா இருக்கிறவங்க பிண்டத்துல உயிராக உயிர் அணுக்களாக இறைவனையே நம்ம தாங்கி நிற்கும் கொள்கலனா இருக்கிறோம். அதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நாம் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னதும் பல சகோதரர்கள் வந்து வெளியில தேடுறதுக்கான முயற்சிகள் எல்லாமே சொல்றாங்க, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நட்டகல்ல தெய்வம் என்று நாலு புட்டம் சாத்தியே சுத்தி வந்து முணுமுணுத்து இருக்கும் தெய்வம் ஏதடா நட்டகல்லும் பேசுமோ நாதன் நம் உள்ள இருக்கையிலே இந்த சித்தர்களை சொல்லி வச்ச மாதிரி நமக்குள்ள இருக்கு நாதன் நமக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், பல முறை நம்ம பேசியாச்சு. ஆகவே சகோதரர்களே, உறுதியாக 2021 நம்ம கைப்பற்றோம், ஓகேங்களா? நம்ம கேப்சர் பண்றோம், நம்முடைய உயிரணுக்கள் நம்மை நம்ம வீணாக்கம் விடக்கூடாது. உறுதி எடுத்துக்குவோம், உறுதியாக தெளிவா எடுத்துட்டு வருவோம். வாழ்வு வளமுடன் ரொம்ப சந்தோஷமான துவக்கமாக நமக்கு வந்து 2021 இருக்கணும். 2020 பல விஷயங்கள் கற்றுக்கொண்டோம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். 2021 அதுல கட்டாயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு தூய்மையான வருடமா 2021 நம்ம கொண்டுட்டு போகணும். இந்த வீடியோ பாக்குற நம்ம சேனல் இருக்கிற அனைத்து சகோதரர்களும் உலகத்திலேயே மிக மிக டாப் 10 பீப்புள்ஸ்னா நம்ம சகோதரர்கள் வரணும். ஏன்னா உலகத்துல சாதிச்ச டாப் 10, டாப் 100, டாப் 1000 சாதனையாளர்கள்ல 98% பேர் பிரம்மச்சரியம் கடைபிடிச்சவர்கள் மட்டுமே. அவர்கள் வாழ்ந்து ஏதேனும் ஒரு காலகட்டத்தில் ஆயினும், ஒரு சில வருடங்கள் ஆயினும் பிரம்மச்சரியத்தில் நிலைச்சில்லாம அவங்களால சாதிச்சிருக்கவே முடியாது. அதுக்கு 1-2 உதாரணம் இல்ல, 100 உதாரணங்கள் இருக்கு. ஆகவே சகோதரர்களே, 2021 ஹாப்பியா தொடங்குவோம். வாழ்க வளமுடன்.